ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஹாட் சாக்லேட். நல்ல டேஸ்டான சாக்லேட் பிரியர்களுக்கு பிடித்தமான ஒரு ட்ரிங்க் தான் இது. வாங்க இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டாக க்ரீமியாக ரெடி பண்ணலாம், டபுள் சாக்லேட்னே சொல்லலாம். ரொம்ப எம்மியாக ரெடி பண்ணி சாப்பிடலாம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் திக்கான பேன் எடுத்துருக்கேன். ஒரு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் டார்க் சாக்லேட் கரையிற அளவுக்கு இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் பால். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற மாதிரி நல்லா பபுள்ஸோடு கொதிக்கட்டும். அந்த ஸ்டேஜ் வரை இதை அப்படியே விட்டுடலாம். ரெடி, மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் எந்த பபுள்ஸும் இல்லாமல் நல்லா ஈவனாக குக் ஆகும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ மற்ற இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் 2 ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஒயிட் சுகர் அதுவும் 2 ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரெண்டையும் சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு, சூடு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பீட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் அது நல்லா க்ரீமியாக ஆகும். நல்லா கொதிக்க கொதிக்க கார்ன்ஃப்ளவரோட திக்னஸ்க்காக அது கொஞ்சம் நல்லா திக்காகும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சு நல்லா திக்காகிட்டு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்மளோட ஹாட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி சர்வ் பண்ண 2 கிளாஸஸ் எடுத்திருக்கேன். இப்போது சாக்லேட் பிரியர்களுக்கு பிடித்தமான டார்க் சாக்லேட் ஹாட் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு டேஸ்டான சமையலில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.